2013 ஆண்டு வெளிவந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமாகி பின்னர் தெலுங்கு சினிமாவில் தனது திறமையை நிரூபித்தவர்தான் ஸ்ரீ திவ்யா. அது மட்டுமல்லாமல் தமிழில் இவர் ஜீவாவுடன் வெள்ளக்காரதுரை, ஈட்டி போன்ற படங்கள் அனைத்து மக்களிடம் மிகுந்த வரவேற்பையும் பெற்று ஒரு நடிகையாக உலா வந்தார். நமது பக்கத்து வீட்டு பெண்ணாகவும் உலா வந்த நிலையில் தற்போது நடிகை ஸ்ரீதிவ்யா குறித்து ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், நடிகை ஸ்ரீதிவ்யா அவர்கள் வாரிசு நடிகர் அட்ஜஸ்ட்மெண்ட் அளித்ததாகவும் இவர் மறுத்துவிட்டதாகவும் கூறியுள்ளார்கள். இதன் காரணமாகத்தான் இவருக்கு பட வாய்ப்புகள் எதுவும் இல்லை என்று ஒரு பொய்யான தகவலை பரப்பி இவரது மார்க்கெட்டை காலி செய்தனர். தற்போது பட வாய்ப்புகள் இல்லாத நிலையில் நடிகர் விக்ரம் பிரபு படத்தில் கமிட் ஆகி தற்போது கம்பேக் கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீதிவ்யா ஒரு நல்ல திறமை மிக்க நடிகையாக இருந்து ஒரு பயனும் இல்லாமல் அவருடைய கெரியரையே ஸ்பாயில் பண்ணிவிட்டார்கள் இந்த வாரிசு நடிகையின் கும்பல். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.